ஹலோ, வெல்கம் டு விஜய இன்ஃபோ. ஸோ இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லிட்டில் பிட் ஒரு லாங் வீடியோ போடலான் இருக்கேன். அது எதை பற்றி அப்படின்னா, ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மேக்ஸிமம் நிறைய லேடிஸ்க்கு இந்த பிசிஓஎஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் நிறையவே இருக்குது. தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் மெயினான ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான மாடிஃபிகேஷன்ஸை நம்ம பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ பிசிஓஎஸ் அப்படின்னா என்னன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அப்படின்ற பிசிஓஎஸ் அப்படிங்கிறது வந்து பாலிசிஸ்ட் ஓவரி சிண்ட்ரோம், இன்னொன்று பாலிசிஸ்ட் ஓவரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சிண்ட்ரோம் அப்படின்றது அறிகுறிகள், அந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லேடிஸ்க்கு வந்து மேக்ஸிமம் அந்த சைக்கிள் அப்படின்றது வந்து இர்ரெகுலராகிடும். ஸோ இந்த டைமுக்கு ஆக வேண்டியது, ஸோ அந்த டேட்டும் அது மந்த்தோ இந்த மாதிரி மாறி மாறி இர்ரெகுலராக அவங்க வந்து பீரியட்ஸ் டைம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் மேஜர் ப்ராப்ளம். இது எதனால் வருது அப்படின்னா, அவங்க கர்ப்பப்பை அந்த ஓவரிஸ்ன்னு சொல்லுவோம், ஸோ அந்த ஓவரிஸ்க்குள்ளே நீர்க்கட்டிகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து இந்த அன்ஹெல்த்தி ஃபுட்டு, இந்த ரொம்ப ஃபாஸ்டிங்கில் மார்னிங் சாப்பிடாமல் போகிறது, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இது வந்து குழந்தையிலே வர ஒரு சிலருக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு அவங்களுடைய டயட் பிளான், எக்ஸசைஸ் இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அந்த ஓவரிஸ் சிஸ்ட்டு அது பார்த்திங்கன்னா அந்த சிஸ்ட் மாதிரி இருக்கும், நீர்க்கட்டி சின்ன சின்ன நீர்க்கோழிகளாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த எக்கை ரப்சர் ஆகாமல் மேலே போய் ஃபேட் மாதிரி டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த டைம் ஆனால் அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இதுக்காக மேக்ஸிமம் ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸாக இருந்ததுன்னா ப்ராப்பரான டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் ஓரளவுக்கு ரெடி ஆகிடும். ஸோ கொஞ்சம் அதிகமான நாள் இருக்குது, கொஞ்சம் ப்ரொலாங்டான ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டர்ஸோடைய சஜஸ்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த எக்ஸசைஸ் மட்டும் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே கொஞ்சம் போக டஃப்பாக இருக்கலாம், ஆனால் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாகும். எதுவுமே ஒரு 21 டேஸ்க்காவது ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த 21 டேஸ் ஃபாலோ பண்ண தான் உங்களுக்கு அது லைஃப்பில் அடாப்ட் ஆகும். அது ரிப்பிட்டேஷனாக எடுக்க எடுக்க உங்களுக்கு அது ஈஸி ஆகிடும். ஸோ அந்த எக்ஸசைஸ்லாம் நான் இப்போது நீங்கள் அடுத்து பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த அடுத்தடுத்து வர எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டெய்லியும் ஒரு 10 மினிட்ஸ் ஃபாலோ பண்ணிங்கனாவே பெஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் டைம் ஷார்ட்டில் போட்டிருப்பேன், பிஎம்ஐ இதெல்லாமே பார்க்கணும் அப்படின்னு. உங்கள் பிஎம்ஐ செக் பண்ணி பாருங்கள், உங்கள் பிளட் லெவல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் சைக்கிள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை அதே மாதிரி டைமுக்கு சாப்பிட்றது, கொஞ்சம் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்ஸ் அதிகம் மேக்ஸிமம் எடுத்துக்க வேண்டாம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அது ஃப்யூச்சரில் ஒரு சிலருக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ காட்டுற சிம்பிள் எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.